மகாராஷ்டிராவில் அடித்துக் கொள்ளப்பட்ட சாதுக்களுக்காக இங்க இருக்கின்ற அரசியல்வாதிகள் கிட்ட இந்துக்கள் பிச்சை எடுத்துக்கிட்டுக்கிறான், நாய குலப்பாட்டி நடுத்தருளை வச்சாலும் வாழை கோச்சுக்கிட்டு எதுவோ தின்ன போவோமா, அந்த மாதிரி மீண்டும் மீண்டும் சிந்திக்காம மீண்டும் மீண்டும் அரசியல்வாதிகள் கிட்ட போய் பிச்சை எடுக்கிறான். எப்படி பிச்சை எடுக்கிறான் தெரியுமா? இதுவே கிறித்துவர்கள் இருந்து போய் விட்டு இருந்தால், இதுவே இஸ்லாமியர்கள் இருந்து போய் விட்டு இருந்தால் இந்நேரம் கண்டனம் தெரிவித்திருப்பீர்கள், இந்நேரம் டிவியில் விவாதம் செய்திருப்பீர்கள். இந்துக்கள் இறந்து போய் விட்டார்கள், அதனால் தானே மௌனமாக இருக்கின்றீர்கள், யாரும் கண்டனம் தெரிவிக்கவில்லை, ஏன் தெரிவிக்கவில்லை என்று அரசியல்வாதி கிட்ட போய் பிச்சை எடுத்துக்கிடுறான். ஏண்டா பிச்சை எடுக்கணும்? நேற்று வரைக்கும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இந்துக்களாக இருந்தவர்கள் தான், அவங்களுக்கு இருக்கின்ற தன்மான உணர்ச்சி உனக்கு ஏண்டா இல்ல? அவங்க எங்கேயாவது போய் எந்த அரசியல்வாதி கிட்டையாவது போய் எப்பயாவது ஒரே ஒரு நொடி எங்களுக்கு கண்டனத்தை தெரிவிங்கள் என்று கேட்டிருக்காங்களா? ஏண்டா கேட்கல? சிந்திங்கடா, சிந்திங்க. பிச்சை எடுக்கிற புத்தியை விட்டு தோலைங்க. ஏன் சிந்திக்கு? ஏன் ஏன் அவங்க கேட்கல? அவங்க கிட்ட இருக்கின்ற ஒற்றுமைடா, அவங்க கிட்ட இருக்கிற ஒற்றுமை, அந்த ஒற்றுமையால அரசியல்வாதி பயப்படுறாங்க, அதனால ஓடி வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஆனா இந்துக்கள் கிட்டதான் முதல்ல பிரிக்குது, ஜாதி பிரிக்குது, அப்புறம் கட்சி பிரிக்குது, அப்புறம் இனம் பிரிக்குது, அப்புறம் மொழி பிரிக்குது. இத்தனையும் பிரிஞ்சு கிடந்தா எப்படா நீங்க வந்து அரசியல்வாதி உங்களுக்காக கண்டனம் தெரிவிப்பாங்க சொல்லு? மீண்டும் மீண்டும் இப்படிதான் போய் பிச்சை எடுத்துட்டு இருப்பீங்க தன்மானத்தை விட்டுட்டு. என்னைக்காவது ஒரே ஒரு இந்து சிந்திச்சானா? எத்தனையோ நிகழ்வு நிகழ்ந்திருந்தாலும் இந்துக்களுக்காக வழியை வந்து யாராவது ஒரு அரசியல்வாதி கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்களா? அப்புறம் ஏன்டா பிச்சை எடுக்கிறீங்க? ஏன் இஸ்லாமியர்கிட்ட வேறுபாடு கிடையாதா? கிறித்துவர்கிட்ட ஜாதி வேறுபாடுகள் கிடையாதா? ஏண்டா மதம் என்று வருகின்ற போது எல்லாவற்றையும் தூக்கி ஊற வைத்து ஓரம் வைத்து விட்டு ஒன்றிணைகின்றான், கிறித்துவனாக இருந்தாலும் இஸ்லாமியனாக இருந்தாலும். ஆனா உனக்குத்தான் ஏன் இஸ்லாமியர் வேற கட்சியிலே கிடையாதா? ஆனால் கட்சியை பார்ப்பதில்லை, வேறுபாடுகளை பார்ப்பதில்லை. மதம் என்று வருகின்ற போது, என் கடவுள் நம்பி வருகின்ற போது எல்லாம் ஒன்று சேர்றான். ஆனா உன்னைதான் ஒன்றே சேர்க்க முடியலையே. இந்து என்று உணர வைப்பதற்கே எனக்கு மூச்சு வாங்கி நாக்கு தள்ளி போதே, நான் என்ன பண்றது? நீ எப்போது சிந்தித்து நாமெல்லாம் இந்து, எனக்காக ஏன் பேசவில்லை? எனக்காக பேசாதவனுக்கு ஒருபோதும் நான் வாக்களிக்க மாட்டேன் என்று தன்மானத்துடன் நிற்கும் போது ஓடி வந்து உன்னிடத்துல அவனிப்பான், உனக்காக குரல் கொடுப்பான், உனக்காக பேசுவான், உனக்காக கொட்டி கொடுப்பான். ஒற்றுமையை வழங்கடா முதல்ல இந்துக்கள் கிட்ட, தன்மானத்தை வளர்த்துங்கடா, பிச்சை எடுக்காதீங்க எந்த அரசியல்வாதிங்க கிட்டையும் போயிட்டு. கோவை குண்டு வெடிப்புல கொத்து கொத்தா செத்து போனாங்க, எத்தனை அரசியல்வாதி கண்டனம் தெரிவித்தாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? உங்ககிட்ட ஒற்றுமை கிடையாது. உடனே அவனை தெரிஞ்சுக்கிறேன். ஒரு திலகவதி என்ற ஒரு பெண் வந்து ஒரு காம வெறியினால் வெட்டி கொலை செய்யப்பட்டது. வெட்டி கொலை செய்யப்பட்டவனே வாக்கு மூலம் தரான், நான் தான் காதலிக்கல, அந்த பொண்ணு மறுத்ததுக்காக வெட்டி கொலை செய்தேன் என்று சொல்லுகின்ற போது ஒரு சாதிய தலைவர் அந்த பொண்ணுடைய மானத்தை பொதுவெளியில் வாங்குகிறான். அப்ப எவனுக்குமே